உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கலெக்டர் மாமல திடீர்னு ஆக்குற மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தகவலே தெரியலன்னு சொன்னீங்க, அதனாலதான் கேட்டேன். வந்துட்டா கார்த்திக். அவ நல்லா இருக்கா. நாளையில இருந்து அவதான் உனக்கு எல்லாம். நான் நேர்ல வந்து பேசுறேன். பாய். நாளையில இருந்து அவதான் உனக்கு எல்லாம். என்ன இது? நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்னங்க சார், ஏசி போட்டும் கூட இப்படி வேர்க்குதுங்க? உங்களுக்கு சூடு உடமா இருக்குங்க, எனக்கு அப்படித்தானுங்க. யோ, ஏதாவது பிரச்சனைங்களா சொல்லுங்க, சால்வ் பண்ணிடலாமுங்க. போய் அவளியா. நான் நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல ஆள்கிட்ட வேலைக்கு போயிருக்கலாம். ராமசுப்பு, இதே நிலைமை நீடிச்சதுன்னா நேர கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். இதுக்கு ஒரே வழி கிருஷ்ணா தான். என்னடா என்னனே, என்னமா பிளேட்ட மாத்திரனே? ஒரு நிமிஷம் நான் கூட பதறிட்டேனே. சுந்தரிக்கு மட்டும் நம்ம பேசுன்னு தெரிஞ்சு நம்மள வேலையை விட்டு தூக்கிருமோன்ட்டு லாஸ்ட் மினிட்ல அடிச்சே பாருன ஒரு அந்தர் பல்ட்டி. வேற லெவல் நீ. டேய், அப்படிலாம் அடிக்கலண்டா, பொழைக்க முடியாதுடா குமாரே. அதான் அப்படி பேசுன. நீ மட்டும் என்ன சும்மாவா? சன்னவனே டப்புன்னு புடிச்சுக்கிட்டு சும்மா குரங்கு புடி ஆட்டம் புத்திய சொல்ல வந்தனே. பாத்துடா, அப்ப இனிமே சுந்தரி தான் தலையோ? அப்படிதானே தெரியுது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கடா. சுந்தரிக்கு அவ புருஷன் அணு மேடத்தோட பழகிறான்னு தெரியாது. அணு புருஷனுக்கு தாம் பொண்டாட்டி கார்த்தியோட பழகிறான்ட்டு தெரியாது. அவங்க இவளை நம்பி வேலையை கொடுக்குறாங்க, இவ அவங்கள நம்பி வேலை பார்க்கறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுன்றே தெரியாது. பாவமா இருக்கேடா. ஒன்னும் புரிய வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? என்ன தம்பி மரியாதை இல்லாம பேசுறீங்க? முதல்ல மரியாதை இல்லாம பேசுறது யாரு? நீ நான் முறைகிற உனக்கு வேலை உள்ளதானே? வாங்க வாங்க. உடம்பெல்லாம் பரவாயில்லையா? இல்ல இன்னும் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, நல்லா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுங்க கலெக்டர் அம்மா, அப்பதானே உடம்புக்கு பலமா இருக்கும். வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்தா உடம்பு இப்படிதான் வீக்கா போயிரும். நீங்க சரியா தண்ணி குடிக்கிறது இல்ல போல, அதனாலதான் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு.
ஆமா சுதா, ஒரு நிமிஷம் இரு. இல்ல பரவாயில்ல. அட, உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இங்க நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு கலெக்டர் அம்மா. நான் ஒண்ணும் உனக்காக குடுக்கல, எனக்காக குடுக்கறேன்னு நினைச்சிட்டு குடி குடி கலெக்டர் அம்மா. நான் போய் அம்மாவை பாக்குறேன். அம்மா எங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. சரி சுதா. ஹே சுந்தரி, வாவா. உடம்பு இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா. வா உட்காரு. அன்னைக்கு ஏதோ அழுத, எல்லாரும் கூட இருந்ததால எதுவும் சொல்ல முடியலையா? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஜானகி அக்கா சொன்ன மாதிரிதான், ஹோம் சிக். வேற ஒண்ணும் இல்லம்மா. உனக்குதான் ஹோம் இங்க இருக்கே, அப்புறம் எதுக்கு ஹோம் சிக் வருது? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன சுந்தரி? எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா ப்ளீஸ் நீங்க தம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லு? நான் ஆபீஸ்க்கு போக வேணாமா? உங்க கூடவே இருக்கேனே. என்ன வளர, ஏன் ஆபீஸ்க்கு போக வேண்டாம்? இத பாரு சுந்தரி, உன் படிப்புக்கு இந்த வேலை பாக்குறது எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன் போக மாட்டேங்கிற? இல்லம்மா, நான் உங்க கூடவே இருக்கேனே. இங்க இருந்தா படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும். அனு மேடம், உங்க மாப்பிள்ளைக்கு என்னைய அவங்களுக்கு 2-3 months பிஏவா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ளீஸ்மா, நான் அவங்களுக்கு பிஏவா இருக்கலம்மா. ப்ளீஸ்மா. என்ன, கார்த்திக்கு பிஏவாவா? கார்த்திக் ஆபீஸ்க்கு வரப்போறானா? எனக்கு இது தெரியாது. அவர் அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தா ஃபேக்டரிய மூடணும், அதனால நான் அவரை கண்டிச்சேன். அது அனுவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் அவரை கார்பரேட் ஆபீஸ்க்கு மாத்தணும்னு நினைக்கிறா. ஆனா நீ கூட இருப்பே.